அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி மேற்கொண்டு வருவதாக செய்திகள் வெளியாகி இருப்பதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது கொள்கை கூட்டணியா கொள்ளை கூட்டணியா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து விவாதிக்க திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. அண்ணா அறிவாலயத்தில் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் அன்பழகன் மற்றும் மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக அண்மையில் திமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜி, கே எஸ் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். கஜா புயலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் தற்கொலை செய்து கொண்டு உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து ஒரு நிமிடம் மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் கஜா புயல் பாதிப்புகளுக்கு உடனடியாக உரிய நிவாரணத்தை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும், விவசாய கடன், கல்விக் கடன், மகளிர் சுய உதவிக்குழு கடனை அதிமுக அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேகதாது அணை கட்டுவதற்கான அறிக்கை தயார் செய்ய அளிக்கப்பட்ட அனுமதியை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் நாடாளுமன்ற தொகுதிகளில் திமுகவின் பலம், பலவீனம் என்ன என்பது குறித்தும், அதனை சரிசெய்ய மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் மு க ஸ்டாலினிடம் நாடாளுமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் முதற்கட்ட அறிக்கையை அளித்தனர். கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மு க ஸ்டாலின், அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க பிரதமர் நரேந்திர மோடி முயற்சி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். மோடி அவர்கள் அதிமுகவோடு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாகவும் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. அது கொள்கை கூட்டணியா அல்லது கொள்ளை கூட்டணியா என்பதுதான் என்னுடைய கேள்வி. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதே ஓபிஎஸ்சி யுபிஎஸ்சியும் சேர்த்து வைப்பதற்கு முயற்சித்தவர், கையை குலுக்கி அவர்களை சேர்த்து வைத்தவர் மோடி அவர்கள். இதுதான் என்னுடைய பதில். காங்கிரசால் கொண்டுவரப்பட்ட நெருக்கடி நிலையால் பாதிக்கப்பட்டவர்கள் காங்கிரசுடன் கூட்டணி அமைத்துள்ளதாக பிரதமர் கூறியுள்ள குற்றச்சாட்டு குறித்து கேட்டபோது, தற்போதைய ஆட்சி நெருக்கடி நிலையை விட மோசமாக இருப்பதாக ஸ்டாலின் கூறினார்.